எல்லா தியேட்டர்ஸ் எல்லா ஏரியாஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. கார்த்திக் ஜி கிரிஷோட இயக்கத்தில் வெளிவந்த படம். இந்த படம் வந்து பொழுதுபோக்காக ஜாலியாக இந்த போர்டம் அழிக்கிறதுக்கு ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு பார்க்குற ஒரு கமர்ஷியல் படமாக எடுக்கப்பட்டது. ஸோ அந்த படத்தை வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நான் ஒரு 3 cities, 4 cities இந்த நெக்ஸ்ட் 2 days கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதோட முதல் ஸ்டாப் வந்து கோயம்புத்தூர். அண்ட் இந்த அட்டகாசமான ஒரு ஃபெசிலிட்டி ப்ராட்வே சினிமாஸ், ஐ திங்க் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு தொழில்நுட்ப ஒரு நுட்பத்தோட ஒரு எட்ஜில் இருக்குது, கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஒரு தியேட்டர். ஸோ நாங்கள் எப்போவுமே ட்ரெய்லருக்கே எப்போல்லாம் போடுறோம் ப்ளீஸ் வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் சவுண்டுங்கிற மாதிரி, அந்த மாதிரி வி ஹவ் டு சே தட் இந்த மாதிரி தியேட்டர்ஸில் பார்த்தா எனி ஃபில்ம் வில் கிவ் த எக்ஸாக்ட் கிக் தட் அந்த டைரக்டர் வேணுங்கிற டக்கராக இருக்கிற ஒரு இம்பாக்ட் இந்த தியேட்டர் கொடுக்கும்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ எங்கள் டக்கர் படம் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் டக்கர் படம் இன்னும் பார்க்கலனா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தைரியமாக தியேட்டருக்கு வரலாம். இது ஜாலியான ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படத்தில் அதுவும் 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அம்சங்களும் இருக்கிற ஒரு கமர்ஷியல் படம். நாங்கள் சின்ன வயசில் தியேட்டரில் போய் ஒரு கமர்ஷியல் படம் தான் என்னெல்லாம் எதிர்பார்த்து போவோமோ அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. ரொமான்ஸ் இருக்குது, நல்ல மியூசிக் நிவாஸ் பிரசன்னா கொடுத்துருக்காரு, தினேஷ் காசியோட ஃபைட் கோரியோகிராஃபி, படத்தில் 4 fights இருக்குது, நிறைய ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது, திவ்யான்ஷா கௌஷிக், யோகி பாபு, அபிமன்யு சிங், ஆர்ஜே விக்னேஷ், முனிஷ்காந்த் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நான் முதல் முறையாக ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு கமர்ஷியல் படத்தில். ஸோ நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். பட் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்கள், ஏன்னா படம் எடுக்கப்பட்டதே தியேட்டரில் பார்க்குறதுக்கு தான். ஸோ என்ஜாய் இட் இன் சினிமாஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், அதாவது எனக்கு சொல்லப்பட்டது 30 கீழேங்கிறது, பட் நான் யங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறது யார் யங்காக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் யங்ஸ்டர்ஸ். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்காக ஜாலியாக கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு படம் காத்துட்ருக்கு. டக்கர் தியேட்டரில் இருக்குது, வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா கத்துறாங்க, ஜாலியாக இருக்குது, ஏன்னா இந்த படம் வந்து கரகோஷத்துக்காகவும் விசில் சத்தத்துக்காகவும் சிரிப்பு சத்தத்துக்காகவும் எடுக்கப்பட்ட படம். ஸோ யோகி பாபு வர சீன்ஸ் வந்து இப்போலாம் உலகமே வந்து எப்படி சிரிக்கிறதுன்னு மறந்துட்டு நம்ம இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ ஜென்ரலாக மக்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ யோகி பாபு தான் தமிழ்நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்கிட்டு சிரிக்கிற முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு நடிகர். இந்த படத்தில் வந்து அவர் வர சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கலகலப்பான சீன்ஸு. ஸோ சிரிக்க விரும்புகிறவங்க யோகி பாபு பார்த்து சிரிச்சுக்கலாம். ஐ திங்க் யங் லவ்வர்ஸ்க்கு இந்த காலகட்டத்தில் நியூ ஏஜ் ஒரு லவ் சொல்லியிருக்காரு கார்த்திக் இந்த படத்தில். அதாவது நாங்களாம் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லுவோம், மல்டிப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கான லவ் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் ஆடியன்ஸ்க்காக சொல்லப்பட்ட படம் டக்கர். ஸோ இந்த மாதிரி பொழுதுபோக்கு படங்கள் நீங்கள் பார்த்து ரசிச்சிங்கன்னா இன்னும் பொழுதுபோக்கு படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பிகாஸ் ரீசெண்டாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வருது, பட் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நிறைய ரியாலிட்டியை நம்ம டெய்லி வாழ்க்கையில் இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய ஜெனுவின் ஃபிலிம்ஸ் கூட வருது. அந்த வரிசையில் பார்க்குறப்போ எங்களுது வந்து ஒரு ஜாலி படம், நீங்கள் கவலையை விட்டுட்டு ஒரு 2.5 hours ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கான படம். ஸோ நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். இது வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்குமான்னு பார்த்தா ஒரு நிஜ வாழ்க்கையை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சேர்த்துருக்காரு. அண்ட் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ, பெரிய பட்ஜெட் படம். ஸோ பேஷன் ஸ்டுடியோஸ் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க படத்தை. அண்ட் டெக்னிக்கலி ஒரு நல்ல விஷுவல்ஸ் அண்ட் நல்ல மியூசிக் இருக்கிற படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜாலியாக நீங்கள் தியேட்டருக்கு வரலாம். அண்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சின்ன ஊர்லேருந்து நான் பணக்காரன் ஆவேன்னு சிட்டிக்கு வர பையனை பற்றின கதை. நான் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு களத்தில் அந்த மாதிரி ஒரு இளைஞர் ஒரு கேரக்டர் நான் பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுமையாக இருந்தது பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ படம் பார்க்குறச்சு உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன். சார், கேமரா எங்களை கேட்காது சார், நீ எது நல்லா பண்ணுவேன் எது நான் கரெக்டாக பிடிக்கணும்னு, நம்ம பண்ணுறது கேமரா பிடிச்சிரும். ஸோ ரைட்டர் என்ன எழுதுகிறாங்களோ, இப்போ ஜென்ரலாக ஒரு நடிகனுக்கும் ஒரு வரவேற்பு இருக்குன்னா அது அவருக்காக அவர் திறமைக்காக மட்டும் இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அது எவ்வளோ ஆழமாக ஆடியன்ஸ் மனசில் பதியுதோ அவங்க அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அடுத்த படத்தை பார்ப்பாங்க. எனக்கு வந்து நிறைய பியூர் லவ் ஸ்டோரிஸ் பண்ணி பழக்கம். இது வந்து ஒரு ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், இன்ஃபேக்ட் கிளாமர் எல்லாமே கலந்த ஒரு கலவை. அதான் நியூ ஏஜ் படம்னு சொன்னேன் பார்த்தீங்களா.
ஸோ இதில் வந்து காதல் பற்றி பேசின விஷயங்கள், அதுவும் ஹீரோயின் கேரக்டரைசேஷன் வந்து அவங்களோட பிலீஃப், நான் இந்த மாதிரி தான் பொண்ணு, எனக்கு என்னென்னா நம்ம பண்ணிக்கலாம், நமக்குள்ளே என்னென்னா இருக்கலாம், பட் இந்த காதல் கல்யாணம்லாம் வேணான்னு ரொம்ப ஓப்பனாக பேசுகிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிளான பையன் மீட் பண்ணுறச்சு, அதுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தோட எக்ஸ் ஃபேக்டர் நான் சொல்லுவேன். ஸோ காதல் படங்களில் இது ஒரு வித்தியாசமான காதல் படம். ஆக்ஷன் எல்லா கஷ்டம், எல்லா சீன் நடிக்கிறதும் கஷ்டம் தான், பட் ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடணும், பிகாஸ் பண்ணுற ஆக்ஷன் கரெக்டாக இருக்கணும், அடித்தா வந்து ஆடியன்ஸுக்கு இவன் அடிப்பாண்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ அது வர வைக்கிறது கூட ஆக்டர் மட்டும் கிடையாது, ஃபைட் மாஸ்டர், டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து அந்த கேரக்டரைசேஷனுக்கு கொடுக்குற ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த படத்தில் இவன் ஆக்ஷன் ஹீரோனா ஃபஸ்ட்டு சீனில் அடிக்க மாட்டான், இவனுக்கு அடிக்கிறதா பயம், ஏன்னா அடித்து பழக்கம் இல்லை நம்ம யாருக்கும், நிஜ வாழ்க்கையில் அடித்து பழக்கம் இருக்காரு இல்லையா, எல்லோரும் இப்படி சடனாக போய் பத்து பேர் அடிப்போமான்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவனை வந்து அவன் ஒரு அந்த அடிக்கிற ஒரு ஆப்ஷனுக்கு அவன் போகிறான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எந்த திருப்பத்தை எடுக்குது அதுவும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. அது எல்லாமே ரைட்டர்ஸ் இன் ஆடியன்ஸ் கையில் இருக்குது சார். நான் வந்து எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன், அதாவது நான் போன படத்தில் பண்ணாதது ஏதாவது ஒரு புது விஷயம் அடுத்த படத்தில் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த வரிசையில் வந்து எனக்கு அடுத்த 18 5 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது, எல்லாமே பெரிய படங்கள், தியேட்டருக்கு வர படங்கள், ஆனால் எல்லாமே வெவ்வேறு ஜானர்ஸில் இருக்கும், என்ன வந்து வேறு வேறு மாதிரி காட்டுற ஒரு முயற்சியாக இருக்கும், அண்ட் அது எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட் 29 வந்தால் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 20 ஆகுது. ஸோ அடுத்த ஒரு 2.2, ஸோ அடுத்த வந்து இந்த 20 2.2 நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா டெய்லி ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், ஆடியன்ஸ் கிட்ட வந்து வரவேற்பு நம்ம வந்து சம்பாதிக்கணும், அது வந்து நம்ம அவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ எல்லா படமும் ஒவ்வொரு படமும் ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுங்கிற நோக்கத்தில் தான் எடுக்கிறோம், அது வந்து அந்த முயற்சி தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக படுற விஷயம் என்னோடய கேரியரில். இந்த படமே இப்போ தமிழும் தெலுங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜென்ரலாக அது ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படம் அவங்க எடுக்கிறச்சு, அது எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல பார்க்குறாங்களோ அது நல்லது, சினிமா அப்போ தான் வளரும். ஸோ ஒரு படம் எடுக்கிறச்சே இது வந்து 10 ஓடுன்னு சொல்கிறதுக்கு, அது எங்கெல்லாம் பார்ப்பாங்களோ அங்கெல்லாம் டப் பண்ணி பண்ணுறதுல எப்போவுமே நான் ஆர்வமாக தான் இருப்பேன். ப்ளஸ் எனக்கு எல்லா பாஷைங்களும் நானே என் சொந்த குரலில் டப்பிங் கொடுப்பேன். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மெனக்கடலாகவும் அது தெரியுது, அதை நான் என்ஜாயும் பண்ணுவேன். ஸோ எங்களோட அடுத்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே 5 மொழியில் டப்பிங்கை பண்ணி போகும். ஸோ எல்லா படத்துக்கும் அது சில படங்களுக்கு அது ப்ரொடியூசர் சைடில் அமையும், சில படங்களில் 2 பண்ணுவாங்க, சில படத்தில் ஒரே ஒரு லாங்குவேஜ் பண்ணுவாங்க. மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்குறதுக்காக தான் இது எல்லாமே. ஸோ இண்டஸ்ட்ரி நல்லதுக்காக பேன் இந்தியா இல்லை, பேன் வேர்ல்டில் எல்லா படமும் பார்க்கப்படணும். ஒரு மொழி எனக்கு தெரில, இவங்க வேறு ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு படம் பார்க்காம இருக்க மாட்டாங்க மக்கள், நல்ல படம் தான் எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. ஸோ நாங்களும் அதுக்காக எங்களுக்கும் எங்களோட படங்கள் நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பாய்ஸ் வந்தப்பயே வந்தீங்க, இல்லை நான் இப்போ இந்தியன் 2 நடிச்சுட்டு இருக்கேன். ஸோ சங்கர் சரோட படம் அந்த ஒரு அது ஏற்கனவே நம்மளோட கணக்கில் வந்துருச்சு. மியூசிக்கல் சப்ஜெக்ட் நம்ம தமிழ் படம் எந்த படம் எடுத்தாலும் மியூசிக்கல் சப்ஜெக்டாக தான் எடுக்கிறோம். அது திகில் படமாக இருந்தாலும் நான் 4 வச்சுருவேன், ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் படத்தில் இருக்கிறது. நம்மளாம் தியேட்டரில் இந்த மாதிரி நல்ல சவுண்ட் சிஸ்டமில் பாட்டு கேட்டு தான் படம் பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லா படத்துலையும் இருக்கும். டக்கரில் நிராங்கிற சாங் வந்து அவ்வளோ பிரசித்தமாக இருக்குது, சித் ஸ்ரீராமன் அண்ட் கௌதம் மேனன் பாடின பாட்டு எல்லாரோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, எல்லாரோட காலர் டியூனாகவும் இருக்குது, அண்ட் அதை வந்து கிளைமேக்ஸில் கார்த்திக் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் இருக்குது தியேட்டரில். ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு ஜாலியான ஒரு படங்கிறதுனால மியூசிக் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நடிகர் சித்தார்த் வந்து திரைத்துறையை தாண்டி அப்பப்போ வந்து அரசியல் தொடர்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க, கொஞ்ச காலமாக அந்த எந்த ஒரு இல்லை, நான் இங்கே என் படத்தோட கருத்து பேச வந்திருக்கேன் இல்லையா, எங்கே எது பேசணுமோ அதை நான் அப்பப்போ பேசிட்டு வருவேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை நான் அமைதியாக இருக்கிறது எனக்கு நல்லது தானே, நான் அமைதியாக ஏன் இருக்கேன்னு நீங்கள் வரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா, சந்தோஷங்க, தேங்க்யூ ஸோ மச்.